Subscribe this channel and click the bell icon to get updates. வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீர்வளங்கள்ல 9th அண்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ரிவிஷன் பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நேத்து வந்து நம்ம 8th அண்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியது பார்த்தோம். இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல மீதி இருக்கக்கூடிய ரிவிஷன் பாயிண்ட்ஸும் 11th ஸ்டாண்டர்ட்ல ரிவிஷன் பாயிண்ட்ஸும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடல் சட்டத்தின் மீதான மாநாடு நடைபெற்ற ஆண்டு 2013. ஜோர்டான் மற்றும் பாலவ் நாடுகளுக்கு கடல் எல்லை 3 கடல் மைல்கள். பெனின், காங்கோ, சோமாலியா குடியரசு போன்ற நாடுகளுக்கு கடல் எல்லை 200 கடல் மைல்கள். பெருங்கடல் நீரோட்டங்கள் வட அரைக்கோளத்தில் டேஸ் ஆகவும் தென் அரைக்கோளத்தில் டேஸ் ஆகவும் நகர்கின்றன. வட அரைக்கோளத்தில் கடிகார திசையிலும் தென் அரைக்கோளத்தில் எதிர்கடிகார திசையிலும் நகர்கின்றன. கடல் நீர் ஓட்டங்களை உருவாக்கும் காரணிகள் புவியின் சுழற்சி, வீசும் காற்று, கடல் நீரின் வெப்பம் மற்றும் உவர்ப்பியத்தின் உள்ள வேறுபாடு. கடல் நீரோட்டத்தின் வகைகள் வெப்ப நீரோட்டம் மற்றும் குளிர் நீரோட்டம். வெப்ப நீரோட்டத்திற்கு எடுத்துக்காட்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் வளைகுடா நீரோட்டம் மற்றும் பசிபிக் பெருங்கடலில் வட புவியிடை கொட்டு நீரோட்டம். குளிர் நீரோட்டத்திற்கு எடுத்துக்காட்டு லாப்ரடார் நீரோட்டம் மற்றும் பசிபிக் பெருங்கடலில் பெருவியன் நீரோட்டம். தேசிய கடல்சார் நிறுவனம் அதாவது NIO அப்படிங்கிறது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? January 1, 1996. தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் உள்ள இடம் கோவாவில் உள்ள டோனா போலா. உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு தி கிரேட் பேரியர் ரீப் அப்படிங்கிறது இதோட நீளம் 2000 கிலோமீட்டர். தி கிரேட் பேரியர் ரீப் அமைந்துள்ள இடம் ஆஸ்திரேலியாவின் குயின்லாந்து மாகாணத்தில் அருகே பவளக்கடலில் அமைந்துள்ளது. உலகின் 7 இயற்கை அதிசயங்களில் ஒன்றாக CNN அடையாளப்படுத்துவது தி கிரேட் பேரியர் ரீப். நமீபியா கடற்கரையோர பகுதிகளை பனிமூட்டமாக இருக்கச் செய்யும் நீரோட்டம் பென்குலா குளிர் நீரோட்டம். கடல் வழி பயணத்திற்கு தடையாக உள்ள நீரோட்டம் வளைகுடா வெப்ப நீரோட்டம். வளைகுடா வெப்ப நீரோட்டம் எதனோடு இணைவதால் நியூ பவுண்ட்லாந்து கடற்கரையோர பகுதிகளில் பனிமூட்டம் உருவாகிறது. லாப்ரடார் கடல் நீரோட்டத்துடன் இணைகிறது. உயர் அச்ச பகுதியில் உள்ள துறைமுகங்களில் ஆண்டு முழுவதும் பனி உறையாமல் இருக்க உதவுவது வட அட்லாண்டிக் வெப்ப நீரோட்டம். சஹாரா பாலைவனத்தின் விரிவாக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவது கேனரி குளிர் நீரோட்டம். அட்டகாமா பாலைவனமாகவே இருப்பதற்கு காரணமாக இருக்கும் நீரோட்டம் பெருவியன் அல்லது ஹம்போல்ட் குளிர் நீரோட்டம். எல்நினோவினால் வானிலையை பாதிப்படைய செய்து இந்தியாவில் பருவக்காற்று சரியான நேரத்தில் தொடங்குவதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நீரோட்டம் பெருவியன் அல்லது ஹம்போல்ட் நீரோட்டம். மேகமூட்டத்தை உருவாக்கி மழைப்பொழிவை தரவல்ல நீரோட்டம் குரோஷியோ வெப்ப நீரோட்டம். ஹொக்கைடா தீவில் அதிக பனிமூட்டம் உருவாக காரணம் ஒயோஷியோ குளிர் நீரோட்டம் குரோஷியோ நீரோட்டத்துடன் இணைவதால். உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தளமாக இருப்பது ஹொக்கைடோ. இந்திய பெருங்கடலில் உருவாகும் நீரோட்டம் மேற்கு ஆஸ்திரேலிய குளிர் நீரோட்டம். மேற்கு ஆஸ்திரேலிய பாலைவனம் உருவாக காரணமாக இருப்பது மேற்கு ஆஸ்திரேலிய குளிர் நீரோட்டம். அலாஸ்காவின் துறைமுகங்களை ஆண்டு முழுவதும் செயல்பட வைப்பது அலாஸ்கா வெப்ப நீரோட்டம். அரிசோனா மற்றும் சொனாட்டா பாலைவனங்கள் வளர்ச்சியடைய உதவுவது கலிபோர்னியா குளிர் நீரோட்டம். கங்கை வாழ் ஓங்கில் இந்தியாவின் தேசிய கடல்வாழ் உயிரினமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2010. சுண்டா அகழி காணப்படும் பெருங்கடல் இந்திய பெருங்கடல். பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல குறையும். கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம் புவி தட்டுக்கள் விலகுதல். கடலடி நிலத்தோற்றங்களின் சரியான வரிசை கண்டத்திட்டு, கண்டச்சரிவு, கண்ட உயர்ச்சி, கடலடி சமவெளிகள் அல்லது அபிசல் சமவெளி, கடல் பள்ளம் அல்லது அகழி, கடலடி மலைத்தொடர்கள். கடலில் காணப்படும் பிளாங்க்டனின் அளவை தீர்மானிக்கும் காரணி நீரின் ஆழம், கடல் நீரோட்டம், வெப்பநிலை மற்றும் உவர்ப்பியம். தென் அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள நீரோட்டம்
பென்குலா குளிர் நீரோட்டம், தென் பசிபிக் பெருங்கடல் நீரோட்டம், பெருவியன் அல்லது ஹம்போல்ட் குளிர் நீரோட்டம். வட பசிபிக் பெருங்கடல் நீரோட்டங்கள் குரோஷியோ வெப்ப நீரோட்டம், ஒயோஷியோ குளிர் நீரோட்டம், அலாஸ்கா வெப்ப நீரோட்டம், கலிபோர்னியா குளிர் நீரோட்டம். வட அட்லாண்டிக் பெருங்கடல் நீரோட்டங்கள் வளைகுடா வெப்ப நீரோட்டம், வட அட்லாண்டிக் வெப்ப நீரோட்டம், லாப்ரடார் குளிர் நீரோட்டம், அப்புறம் கேனரி குளிர் நீரோட்டம். இது வந்து பொறுத்துக்க. மரியானா அகழி அப்படிங்கிறது வந்து பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஆழமான பகுதி. கிரேட் பேரியர் ரீப் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியது. சர்கோசா கடல் அப்படிங்கிறது வந்து வட அட்லாண்டிக் பெருங்கடல். உயர் ஓதம் வந்து அமாவாசை மற்றும் முழு நிலவு நாளில் ஏற்படுது. அதிக மழை பெஞ்சுதுன்னா கடலோட உவர்ப்பியம் வந்து குறையும். குரோஷியா நீரோட்டம் அப்படிங்கிறது ஜப்பான் கடற்கரையோட நீரோட்டம். கண்ட செறிவு அப்படிங்கிறது இரண்டாம் நிலை நிலத்தோற்றம். அண்டார்டிகாவில் நன்னீர் பெட்டகமாக உள்ள நீரின் அளவு 90%. பூமியின் மொத்த பரப்பில் நீரின் அளவு 70.8% அல்லது 361 மில்லியன் சதுர கிலோமீட்டர். பூமியின் மொத்த பரப்பில் நிலம் வந்துட்டு 29.2% அல்லது 148 மில்லியன் சதுர கிலோமீட்டர். உப்பின் அளவு 1% குறைவாக இருந்தால் அந்த நீர் நன்னீர். 0.35% முதல் 1% வரை ஓர்ப்பியம் கொண்டுள்ள நீரை ஓர நீர் என்கிறோம். நைல் நதி உற்பத்தியாகும் இடம் உகாண்டா நாட்டில் உள்ள விக்டோரியா ஏரி. ஒரு ஆறு ஏரியிலோ அல்லது நிலத்தால் சூழப்பட்ட உள்நாட்டு கடலிலோ கலந்தால் அது உள்நாட்டு வடிகால். உலகிலேயே மிக நீளமான நதி ஆப்பிரிக்காவில் உள்ள நைல் நதி. இது மத்திய தரைக்கடலில் கலக்கிறது. உலகின் இரண்டாவது மிக நீளமான நதி அமேசான் ஆறு. இது மிகப்பெரிய ஆற்று கொப்பரையை கொண்டுள்ளது. இது தென் அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்குது. உலகில் சர்வதேச அரசியல் எல்லைகளை கடந்து செல்லும் ஆறுகளின் எண்ணிக்கை 263 ஆறுகள். ஆசியாவின் மிக நீளமான ஆறு சீனாவில் உள்ள யாங்ஷிக்யாங் ஆறு. உலகின் மூன்றாவது மிக நீளமான ஆறுவும் சீனாவில் உள்ள யாங்ஷிக்யாங் ஆறு தான். உலகின் நான்காவது மிகப்பெரிய ஆறு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள மிசிசிப்பி மிசௌரி அப்படிங்கிற ஆறு. உலகில் உள்ள ஆறுகளில் காணப்படும் நீரின் அளவு 2120 கன கிலோமீட்டர். நமது நாட்டில் நீர்வள தகவல்களை தரும் செயல்பாட்டினை செய்வது தேசிய நீர்வள தகவல் தொகுதி. டிஎம்சி என்பதன் விரிவாக்கம் 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். புவி அசைவினால் உண்டான ஏரிகள் காஸ்பியன் கடல், பைக்கால் ஏரி, உலார் ஏரி. உலகின் மிக ஆழமான நன்னீர் ஏரி பைக்கால் ஏரி. உலகின் மிகப்பெரிய உப்பு ஏரி காஸ்பியன் கடல். உப்பங்கழி ஏரிகள் எதனால் உருவாகின்றன? கடல் அலை படிவுகளால். இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய உப்பங்கழி ஏரி சிலிகா ஏரி. பிளைஸ்டோசின் காலகட்டத்தில் விண்கற்கள் புவி மீது ஏற்படுத்திய பள்ளம் என நம்பப்படுவது மகாராஷ்டிராவில் உள்ள லோனார் ஏரி. உலகின் மிகப்பெரிய மறு எழுச்சி பெற்ற எரிமலை சுமத்ரா தீவில் உள்ள டோபா. இந்தியாவின் மிகப்பெரிய உவர் நீர் ஏரி சாம்பார் ஏரி. இந்தியாவில் உள்ள உவர் சேற்று நிலம் கட்ச் வளைகுடா. நன்னீர் சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை. நீர்கொள்படுகையின் பூரித நிலையை அடைந்த மேல்மட்ட அடுக்கு நிலத்தடி நீர்மட்டம். தொடர்ச்சியாக 2 ஆண்டிற்கு மேல் நிலத்திற்கு மேலும் கீழும் நீர் உறைந்து காணப்படுவது நிரந்தர பனிப்படிவு. நிரந்தர பனிப்படிவு கொண்டுள்ள மலை கிளிமாஞ்சாரோ ஆப்பிரிக்காவில் இருக்கு. இதோட உயரம் வந்து 5895 மீட்டர். உலகின் மிகப்பெரிய பனிப்படிவ அடுக்குகள் ராஸ் மற்றும் ஃபில்னர் ரான். உலகம் முழுமைக்குமான ஆற்றல் சமன்பாட்டை நிர்ணயிப்பது பனிக்கோளத்தின் ஒளி திருப்புத்திறன். வளிமண்டலத்தில் ஏற்படும் கார்பன் சுழற்சியில் கார்பனை விடுவிப்பது பனிக்கோளம். பெருங்கடல்கள் என்ற சொல் ஓசியனஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் புவியை சுற்றி காணப்படும் மிகப்பெரிய ஆறு. பூமியின் மொத்த பெருங்கடல் பரப்பு 361 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இந்திய பெருங்கடலில் உள்ள தீவருகு கடல்கள் அந்தமான் கடல், அரபிக் கடல், வங்காள விரிகுடா, ஜாவா கடல், பாரசீக வளைகுடா மற்றும் செங்கடல். சராசரி கடல் மட்டம் என்பது எல்லா ஓத நிலைகளுக்கான கடல் மேற்பரப்பின் சராசரி உயரம்.
மூன்று பக்கமும் நிலத்தால் சூழப்பட்டு ஒரு பக்கம் ஒரு பெருங்கடலை நோக்கி பெரிய திறப்பை கொண்டிருக்கும் நீர்ப்பகுதி விரிகுடா. குறுகிய திறப்பை கொண்டு அனைத்து பக்கத்திலும் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய அளவிலான நீர்ப்பகுதி வளைகுடா. உலகின் மிகப்பெரிய வளைகுடா மெக்சிகோ வளைகுடா. இரண்டு பெருங்கடல்கள் இணைகின்ற குறுகிய நீர் வழி நீர்ச்சந்தி. குறுகலான ஒரு நிலப்பகுதி இரண்டு மிகப்பெரிய நிலப்பகுதியை இணைப்பது நிலச்சந்தி. ஆப்பிரிக்கா கண்டத்தையும் ஆசியா கண்டத்தையும் இணைக்கும் நிலச்சந்தி சூயஸ் நிலச்சந்தி. சூழப்பட்ட கடலுக்கு எடுத்துக்காட்டு மத்திய தரைக்கடல். பகுதி சூழப்பட்ட கடலுக்கு எடுத்துக்காட்டு கரீபியன் கடல். நிலத்தால் சூழப்பட்ட கடல் என்பது அனைத்து பக்கங்களிலும் நிலத்தால் சூழப்பட்டு காணப்படும். இது அதிகமான உவர்ப்பியம் கொண்டுள்ள ஏரிகள் என அழைக்கப்படுது. நிலத்தால் சூழப்பட்ட கடலுக்கு எடுத்துக்காட்டு சாக்கடல் மற்றும் காஸ்பியன் கடல். சாக்கடலில் கலக்கும் ஆறு ஜோர்டான் ஆறு. காஸ்பியன் கடலில் கலக்கும் ஆறு வோல்கா ஆறு. பனி ஆற்றால் உருவான யூ வடிவ செங்குத்து சரிவு பள்ளத்தாக்கு கடல் நீரில் பகுதியாக மூழ்கியிருப்பது ஃபியர்ட் கடற்கரை. வி வடிவ மென்சரிவு பள்ளத்தாக்கு கடல் நீரில் பகுதியாக மூழ்கியிருக்கும் கடற்கரை ரியா கடற்கரை. ஃபியர்ட் கடற்கரைக்கு எடுத்துக்காட்டு சோனே ஃபியர்ட் கடற்கரை நார்வேல இருக்கு. ரியா கடற்கரைக்கு எடுத்துக்காட்டு சிட்னியில் உள்ள ஜார்ஜ் நதியால் உருவாக்கப்பட்ட கடற்கரை. பெருங்கடல்களின் வாழ்க்கை சுழற்சி வில்சன் சுழற்சி அப்படின்னு அழைக்கப்படுது. மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைப்பது சூயஸ் கால்வாய். செயற்கையான கடல் நீர் மட்ட நீர்வழிப்பாதை சூயஸ் கால்வாய். சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்ட ஆண்டு 1869 நவம்பர் 17. பசிபிக் பெருங்கடலுக்கு பெயர் வைத்தவர் ஃபெர்டினாண்ட் மெக்கல்லன் அப்படிங்கிறவர் 1521 ஆம் ஆண்டு அமைதியான பெருங்கடல் என்ற பொருள்படும் பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டார். பசிபிக் பெருங்கடலில் சராசரி ஆழம் 4,280 மீட்டர். உலகின் இரண்டாவது பெரிய கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். இது வந்து கிரேக்க புராணங்களில் வரும் அட்லஸ் என்பவரோட பெயரால் அழைக்கப்படுது. அட்லாண்டிக் பெருங்கடல் எவ்வாறு உருவானது? உலகின் பெரும் கண்டமான பாஞ்சிமா கண்டம் உடைந்து உருவானது. இந்திய பெருங்கடல் உலகின் மூன்றாவது பெரிய கடல். இதோட பரப்பு மொத்த கடல் பரப்புல 20%. உலகின் பெரும் கடல்களில் சமீபத்தில் தோன்றிய கடல் அண்டார்டிக் பெருங்கடல் அல்லது தென் பெருங்கடல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இதோட இன்னைக்கான 100 ரிவிஷன் பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சுது. இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே தொகுச்சு தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்து வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதோட வந்து நீர்வளம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை. ஸோ வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷன். ஸோ நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கும் வீடியோ போடுறதுக்கும் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.